வணக்கம். என் பேர் முரளி. நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவன். நான் இப்போ தான் கொஞ்சம் வீடு கட்டினேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கட்டினேன். அதில் ஒரு சில இது வந்து கிளாஸ் போடணும்னு விருப்பப்பட்டேன். அந்த நேரத்தில் மிஸ்டர் ராஜேஷ் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். சரி, நான் அவர்கிட்ட அந்த ஒர்க்கு கொடுத்தேன். அவர் நல்லபடி பண்ணி கொடுத்தாரு, நல்ல திருப்திகரமாக இருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அதில் வந்து ஸ்ப்ரே இருக்கும் சார். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே வந்து அந்த இங்க்ஸ்லாம் இருக்குங்களே, ஸோ அது வந்து லாக் வந்து கண்டினியூஸாக கரெக்டாக ஆக்சஸ் ஆகணும், அதுக்காக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் இங்க்ஸில். ஸோ ஒரு கிளீனர் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இது பண்ணாலே உங்களுக்கு வியூ வந்து நல்லா கிளியரன்ஸாக. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குங்களே, நம்மளது வந்து மல்டிபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நெட்டில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும். இது பண்ணனா ஸோ ஆக்சஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணாவே போதும், ரொம்ப டாப் டு பாட்டம் வரைக்கும். ஹாய், திஸ் இஸ் ராஜேஷ். இப்போ நம்ம மிஸ்டர் முரளி சார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபெனஸ்டா யூபிவிசி விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அண்ட் சேஃப்டியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்கிறத வாங்க பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் ஃபெனஸ்டா விண்டோஸில் வந்து எலைட் அசோசியேஷன் மூலமாக இன்ஸ்டாலேஷன் டீம், பேர் வெங்கடேசன். மிஸ்டர் முரளி சைட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சைட்டுக்கு முதல்ல வந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் பார்ப்போம். ஸோ விண்டோ வந்து என்ன கலர் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் பாக்ஸில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த லிஸ்ட்டு ட்ராயிங்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராயிங் படி எந்தெந்த விண்டோ எந்தெந்த பொசிஷனில் வரும்ன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு வால் வந்து கரெக்டான சைஸில் இருக்கா, ஃபினிஷ்டாக இருக்கா, எல்லாமே ஒரு முறை ப்ரீ செக் பண்ணிவிட்டு பேனரு கம்பல்சரி கட்டி ஃபோட்டோ எடுத்துருவாங்க. மேற்கொண்டு யார் யார் இன்ஸ்டாலேஷன் டீம்ன்றது செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரேமு ட்ராயிங் வைஸாக செட் பண்ணிவிட்டு ப்ளம்மு அண்டு டயக்னல் கம்பல்சரி அது இருந்தால் தான் நம்ம லாக்கு கரெக்டாக ஆகும். ஸோ அது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசன் ஸ்க்ரூ வந்து ட்ரில் பண்ணுவோம். ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து சிம் வச்சு ஸ்க்ரூ வந்து பஞ்ச் பண்ணிவிடுவோம். பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேப்பு ஹோல்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அது உள்ளே வந்து ஈரமான காற்று போனால் ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேசன் கேப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கேப்பு வந்து லாக் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டேஷை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பார்ப்போம். ஸோ டயங்கல் ஆயிலும் அலைன்மெண்ட்டு ஓகே ஆனால் தான் நம்ம லாக்கே வந்து சரியாக பொருத்த முடியும். ஸோ அலைன்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாக், லாக்கில் வந்து கீப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லாக்கு பேக் சைடில் வந்து ஒரு பம்ப் ஸ்டாப்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது முடித்த உடனே அடுத்து வாலோட சைடில் வந்து கேப் இருக்கும், 5 ஓம் கேப் இருக்கும். நம்ம 2 புறமும் வந்து சீலண்ட்டு கவர் பண்ணுவோம். கிளாஸ் எல்லாம் வந்து டஸ்ட்டு எதனா இருந்தால் அது வந்து கொலின் அண்டு பனியன் கிளாத் மூலமாக வந்து க்ளீன் பண்ணி வேலையை வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து என்ஜினியர் வந்து செக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் ரெகுலர் ப்ராசஸ், இதுதான் நாங்கள் ரெகுலராக செய்கிற நடைமுறைகள். தேங்க்யூ.